గణేశ చరణం శరణం గణేశ, గణేశ చరణం శరణం గణేశ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உள்ள கணபதியுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிமதியோடு நீங்க வாழ்வாங்க வாழும். அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் வருஷத்து பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம், ஆணி மாதம், 31ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான பாருங்க, சுவாதி நட்சத்திரத்துக்கு மேலே பயணம் பண்ணிட்டு இருக்க. எனதருவி மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷமான நாள். இப்பெல்லாம் உங்களுடைய பேச்சு ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உட்கார்ந்துட்டு இருக்கார். குரு மங்கள யோகம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்யறது ரெண்டு விதத்துல ரொம்ப நன்மையை செய்யும். ஒன்று, உங்களுடைய கோபங்களை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய கண்ட்ரோல் ஆகணும் கோபம், மனசுக்குள்ள கோபம் கொந்தளிப்பு உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. பேச்சுக்கள்லையும் அந்த அங்கலாய்ப்பு தெரியறது. அந்த கோபம் கண்ட்ரோல் ஆகணும், அது ஒன்று. ரெண்டாவது, அது ஆகக்கூடிய வழிமுறைகள் நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணுறச்சே அது கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், நல்ல பண விஷயங்களில் தெளிவு, நல்ல பணப்புழக்கம் இனிமேல் உங்களுக்கு ஏற்படும். இந்த நாள் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. சார், என் பையனுக்கு வேலை கிடைக்கல, என் மகளுக்கு திருமணம் ஆகலை, என் பையன் என்ன சரியாக நடத்தலை, என் பிள்ளைகளுடைய அன்பை நான் எதிர்பார்க்கிறேன், ஆனால் என் பிள்ளைகள் என்னை சரியாகவே நடத்தலை அப்படின்னு சீனியர் சிட்டிசன்ஸுக்குள்ள சில வருத்தம் இருக்கும். அந்த வருத்தங்கள் நீங்குவதற்கு இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்தால்னா உங்கள் பிள்ளைகளுடைய அன்பும் அரவணைப்பும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாறி ஒரு நல்ல சூழல் குடும்பத்தில் ஏற்படும். பல குடும்பங்களில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிள்ளைகள் தாயை நல்லா கவனிக்கிறதா நினைக்கிறாங்க, தாய் தன்னுடைய பிள்ளைகள் மிகுந்த அன்பு காட்டுகிறாள், ஆனாலும் அந்த உறவுகளில் ஒரு பருவத்துக்கு பிறகு ஒரு கேப்போ இல்லைன்னா அது வந்து ஒரு வருத்தங்கள் துணிக்கிறது தாயுடைய மனதிலே. அந்த வருத்தங்கள் நிவர்த்தி ஆகணும். பெற்றவர்கள் மனதில் நம்ம பிள்ளைகள் நம்மளை சரியாக கவனிச்சுக்கலைன்னு ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா, அந்த வருத்தம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவாளும் இன்னைக்கு நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணுறச்சே கல்யாண விஷயம் கூடி வரப்போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகத்தினால 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதியதாக வீடுமனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இன்டீரியர் டிசைனிங் படித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், காமர்ஸ் அக்கௌண்டன்சி படித்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள். இந்த நாள் ரொம்ப படிப்புக்கு சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கும் நல்லா இருக்குது. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவாளுக்கு நிறைய முன்னேற்றங்களும் கொடுக்கறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை அழகுபடுத்துவது, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, அலுவலகத்திலே தொலைந்து போனதனுடைய ஃபைலை திரும்ப கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குது. கிடைக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் இன்னைக்கு இருக்குது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தினமா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்க போறது. சந்திர பகவான் இன்னைக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், ராகு பகவான் லாபத்தில் இருக்கார் அப்படிங்கிறச்சே, ஒரு பெரிய எதிரிகள் இருந்தா கூட எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உண்டாகும். சில பேருக்கு யார் எதிரிகள்னே தெரியாது. எதிரிகள் தெரிஞ்சுட்டோ அவளை ஜெயிக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்கலாம். கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் பரிகாரங்கள் சொல்லிடுறோம், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் பல இருக்கு மனுஷ வாழ்க்கையில்.
அதுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்டால் ஒரே வழி பிரார்த்தனை. கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் பிரார்த்தனை, தெய்வத்தின் முன்பாக மண்டியிட்டு அமர்ந்து எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடு, என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்று என்று கண்ணீர் மல்க நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. பரிகாரம் பலிக்காத இடங்களில் கூட பிரார்த்தனை பலிக்கிறது. ஆகவேதான் பிரார்த்தனையை கீதை மிக உயர்ந்ததாக பேசுகிறது. ஆகவே ரிஷபராசிக்காரர்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர பிரார்த்தனை செய்யலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆன்லைன் படிப்பின் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வர்த்தக தொடர்புகள் விரிவடைவதும் நியூ கிளையன்ஸ் கிடைக்கிறதும் உண்டு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு உயிர் நண்பர்கள் அமைவார்கள், அவர்களால் உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் நிறைய கூடி வரும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். இதே நேரத்தில் இந்த நாள் ரிஷபராசிக்காராக தங்களுடைய ஹெல்த்தில் கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். புதிய வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. ஏற்கனவே வேலை பார்த்துட்டுருக்கிறவா வேலையில் சில ப்ரெஷரை மீட் பண்ணுற அவசியமும் இருக்குது. அந்த ப்ரெஷரை தவிர்க்க முடியாதுன்னு தெரிகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு அந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இப்ப நிறைய இருக்கும். எப்படியாவது காசு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நிறைய பேர் திருமணத்துக்கு பொருத்தம் பார்த்துருப்பள். இந்த திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற முறை தெரியாமல் பலர் தவிக்கிறாள். நிறைய பேர் திருமண பொருத்தத்துக்காக ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு வரும்போது, சார் இந்தந்த நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்களில் பிரச்சனை இருக்க அப்படின்னு அதோடு நின்று போயிடுறாள். நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்ப்பதில்லை, திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும், கிரகங்கள் ரீதியாக பொருத்தம் பார்க்கணும், பாவங்கள் ரீதியாக உள்ள பொருத்தத்தை கண்டுபிடிக்கணும், தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்படி பல அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகளெல்லாம் சேர்த்து தான் பார்ப்பது திருமண பொருத்தமே தவிர, வெறும் நட்சத்திரத்தை பார்ப்பது மட்டும் திருமண பொருத்தம் இல்லை. திருமண பொருத்தத்தில் 10% தான் நட்சத்திர பொருத்தம். அதை மட்டுமே பார்த்துட்டு இது யோனி சரியில்லை ரஜு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது சரியான முறை இல்லை. அடிப்படையாக ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா நீங்கள் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கலாம். அதற்கு மேற்கொண்டு கிரக பொருத்தம் இருக்குது, அதற்கு மேற்கொண்டு பாவங்களை பார்க்க வேண்டியது இருக்குது, அதற்கு மேற்கொண்டு தசாபுக்திகளை பார்க்க வேண்டியிருக்கு, பாவசாம்ஜியம் பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய இருக்கு. திருமண பொருத்தத்தில் முறைப்படி பார்த்தா தான் அந்த வாழ்க்கை நல்லா அமையிறது. இப்போது அப்படி திருமண பொருத்தம் நல்லா பார்த்து இப்போ அமைச்சுக்கணும் மிதுனராசிக்காராக. திருமண பொருத்தத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல கூடுதல் வருமானம் வரும், உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு தாயை பற்றிய சில கவலைகள், ஏதோ மனக்கவலைகள். சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறதுனால, குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த வாழ்க்கை, இன்னைக்கு ஏதோ சில மனக்குழப்பங்களும் மனக்கவலைகளும் மனசுக்குள்ளே இருந்துதான் இருக்கும். அதை நீங்கள் தாண்டித்தான் வரப்போகிறீங்க. சில கஷ்டங்களை வாழ்க்கையில் தாண்டி தான் வரணும். புதிய பொறுப்புகள் அலுவலகத்தில் கிடைக்கும். சூதாட்டங்களில் சிலருக்கு ஈடுபாடு வரும், அதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். புதிய நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில், ஆரம்ப கல்வியில எல்லாம் வளர்ச்சி இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் 4 எண்ணை பயன்படுத்தணும், மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்தணும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு பயணங்கள் நிறைந்த காலம் இது. புதன் பகவானும் சுக்கர பகவானும் ராசியில் இருக்கிறது ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர், இது மாதிரியான செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கும். சில பேர் தாய்நாட்டை விட்டுட்டு ஃபாரினுக்கு போகக்கூடிய யோகமும், வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய யோகமும் கூட இப்போ உண்டு. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் படிப்படியாக வளர்ச்சியை கொடுக்க வேணும். குரு பகவானுடைய அருள் இருக்குது. குருவும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகமும் இருக்குது. செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன், அவனும் லாபத்தில் இருக்கான். நல்ல அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு பலருக்கு இப்போ உருவாகும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உருவாகும்.
நல்ல தன லாபம் வரும், பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாளா, வேலையில ஒரு உயர்வு எதிர்பார்க்கிற முன்னேற்றம் கிடைக்கிற நாளா அமையும். இதுவரை தாம்பத்திய வாழ்க்கை செய்யலாத வாழ்க்கை இன்னைக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாளா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போறது. மனோ தைரியம் பெருக போறது. வெளி மாநிலத்திலே சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் சிலருக்கு உருவாகும். இந்த சந்திர பகவான் இப்போ 3 இடத்துல ராகுவின் சாரத்தில் இருக்கிற போது தாயாருக்கும் உங்களுக்கும் இடையிலான கம்யூனிகேஷன்ல சில ப்ராப்ளம் இருக்கும். பெற்ற தாயுடைய மனது உங்களால் இன்றைக்கு வருத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால அம்மாட்ட அன்பொழுக பேசுவது அப்படிங்கிறது இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு அவசியம். வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது முக்கியம். வேலை வாய்ப்பு மிகச்சிறப்பாக அமையும். படித்த மாணவர்களுக்கு, இதுவரை வேலை கிடைக்காத மாணவர்களுக்கு திடீரென்று வேலை வாய்ப்பு அமையும். காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், கழுத்து எலும்புகளில் பிரச்சனை இருக்கலாம் என்பதனாலே அப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உங்களை பற்றி வரக்கூடிய வதந்திகள் புரளிகளால் சில பேர் மனசு கஷ்டப்படுவீங்க. சில பேர் புரளிகளை பரப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு போகிற போக்கில் பேசக்கூடிய ஒரு ஜாலியான விஷயம் புரளி பேசிட்டு போயிடுவாங்கன்னு அனுபவிக்கிற நீங்க இருக்கீங்க பாருங்க, அதனால கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த நாள் நரசிம்மர் வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு எல்லா முன்னேற்றமும் வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும். பயணங்கள் விஷயங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதும் இன்னைக்கு நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் தனஸ்தானத்தில் நின்று அனுக்கிரகம் பண்ண போற. ஆபீஸ்ல நல்ல ப்ரமோஷன் குறித்த செய்தி வரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அந்த வாய்ப்புகள் கூடி வரும். உயர்கல்வி படிக்கிற வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில ஒரு முன்னேற்றம் இருக்கும். பாக்கியாதிபதி லாபத்தில் உட்கார்ந்துட்டு கல்யாண விஷயத்தில் இருக்கிற தடையை விலக்குவார். இப்போ 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ற வாழ்க்கை நல்ல முறையில் கல்யாண விஷயம் கூடி வரும். முதல் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற முறை வேற, 2வது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற முறை வேற. 2வது கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும்னா உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட 2வது கல்யாணத்துக்கு நாங்கள் பொருத்தம் பார்க்குறோம் தெளிவாக சொல்லுங்கோ. அந்த முறைப்படி அவங்க பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான தினமா துலா ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ராகு பகவான் 6லையும் சந்திர பகவான் ராசியிலையும் இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பை கொடுக்கும்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் படிப்பு ரீதியான தடைகள் விலகும். படிப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றம் அமையும். உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு தெளிவு இருக்கும். இது நாள் வரை கல்யாணம் சார், கல்யாணம் தடப்பட்டுட்டே போகிறது சார். நல்ல கல்யாணம் இப்போ கூடி வரும். அவள் அந்த பரிகாரத்தை சொன்னால், இவா இந்த பரிகாரத்தை சொன்னால், எல்லாம் தான் சார் செய்து பார்த்தோம். கல்யாணம் கூடி வரலையே அப்படிங்கிறவ இந்த மாதிரி நாட்களில் கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நன்னாவே அமைகிறது, அதில் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி தொலைதூரத்து பயணங்கள் அமையும். வெளியிடங்களிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வந்து சேரும். கொஞ்சம் மனசில் ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷன் இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். அதுவும் துலாராசிக்காரர்களுக்கு அவசியம். உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றகரமான செய்தி உண்டு. பெண்களுக்கு ரொம்ப அருமையான நாள். பெண்களுக்கு இப்போது சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிற பரிவர்த்தனா யோகத்தில் இருக்கிறது. உங்கள் ப்ரொஃபஷனில் ஒரு நல்ல பேர், நல்லபடியாக திருமணம் ஆகக்கூடிய யோகம். இதுநாள் வரை தாய் மீது வைத்திருந்த பாசமும் அப்படி கணவன் மீது உங்களுக்கு திரும்பும். நல்ல ஒரு பாசமும், உங்கள் ப்ரொஃபஷனை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையும், மருத்துவம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கை ஒரு நல்லது, ஒரு முன்னேற்றமும் அதெல்லாம் இன்றைக்கி உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஆகாய நீல வண்ணம். விருச்சிகராசி அன்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான தினமாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குரு பகவானுடைய ஒரு பேரருள் இருக்கிறதுனாலே நல்ல கல்யாண செய்தி வரப்போகிறது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும்.
குடும்பத்தில் இருந்த மனசு கஷ்டங்கள் விலகும், நீண்ட நாளாக இருந்த வியாதிகளுக்கு இப்பொழுது நல்ல தீர்வு கிடைச்சிடும், கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு இருந்த உங்க பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க, ஃபினான்சியல் ட்ரபிள் விலகிறது, பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றம் இப்போ ஏற்பட போகிறது, அது சம்மந்தமான தகவல்கள் வரும். ரெண்டாவது கல்யாணத்தை எதிர்பார்த்த வாழ்க்கு அது குறித்த தகவல்கள் கூடி வரப்போகிறது. ரொம்ப நல்ல நாள், பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் துலங்கும்னு தெரிகிறது, எல்லா காரியமும் சக்சஸ். மிக அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய நல்லதொரு தினமாக இந்த தினம் அமைகிறது. இந்த மாதிரி நாட்களில் கடன் எதிர்பார்ப்போருக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும், முறையான கடன்கள் கிடைக்கிறதுக்கும் யோகங்கள் உண்டு, வங்கி கடன்கள் கிடைப்பதற்கும் யோகங்கள் உண்டு. நிறைய பேர் ஹவுசிங் லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க, அந்த இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். வியாபார ரீதியாக உங்களுக்கு சில தடைகள் இருந்தாலும் அதை விலக்கிக்கிட்டு நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட போகிறீங்க, நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும், உங்களை பற்றிய வதந்திகள் அதிகமாகக்கூடிய நேரம் என்பதனால் கொஞ்சம் கவனமாக பிறரிடம் பழகிக்கொள்ளவும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இது ஒரு அதிர்ஷ்டமான நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறதுங்கிறதுனால ரொம்ப நல்ல நாள். ஒரு வேலை தொடர்பான ஒரு இன்டர்வியூ ஒன்று இன்றைக்கி அட்டன் பண்ணுவீங்க. வேலை தொடர்பான பயணங்கள் இன்றைக்கி இருக்கும். கழுத்து வலி சிலருக்கு இருக்கலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல நகைகள் வாங்கக்கூடிய யோகம், நெக்லஸ் வாங்கிக்கிறது, ஆரம் வாங்கிறது, வளையல் வாங்கிறது அப்படின்னு யோகங்களெல்லாம் இன்றைக்கி உண்டு. இது ஒரு சிறந்த தினமாக, வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இளைஞர்களுக்கு அமைகிறது. எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கிறது இல்லையா, அது நல்ல நாள். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும், பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் இன்றைக்கி கிடைக்கும், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, தன வருமானம் இன்னைக்கு கூட போகிறது, குடும்ப வருமானம் கூடும், தேவையான நகைகள் அணிமணிகள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க, பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனசு கஷ்டம் விலகி நல்லது நடக்கப் போகுது, ரொம்ப நாளாக இருந்த பண தட்டுப்பாடு இப்போ நிவர்த்தியாகும். இது ஒரு யோகமான நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு அமைதுங்க. நல்ல தொழிற்கல்வி படிக்கக்கூடிய யோகமும் மாணவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள்ல பகல்ல பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அதுவும் பேசக்கூடாதுன்னு நாங்க பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நாள். தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் வரலாம். தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரலாம் என்பதனால் எச்சரிக்கையாக இருங்க. இந்த நாள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும், பயணங்களை தவிர்க்க வேண்டும், அம்மாவுடைய உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும், ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. இது பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறது, வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் மல்லிகைப்பூ வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்கள் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. முறைப்படியான ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேர வர முடியாதவாளுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. அப்படி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது எங்கள் ஆஃபீஸில் பிஸியாக இருக்காங்க, உங்கள் ஃபோனை அவங்க பிக்கப் பண்ணலை, எங்கேஜாக இருக்குது ஆஃபீஸ் ஃபோன் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் இதே எண்தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் அதை குறிப்பிட்டு
உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் கேளுங்கோ, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவா. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, வாஸ்து ஆலோசனை வேணுமா, சுப முகூர்த்தம் முடிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் தங்கநல்லூர் பஞ்சநாதன்.